மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து நாடு முழுவதும் போராட்டங்களும் எதிர்ப்புகளும் கிளம்பின ஆனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த சட்டத்தை திரும்ப பெறப்போவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்தது இதனால் அதிர்ச்சியும் ஆத்திரமும் அடைந்த விவசாயிகள் டெல்லியில் அறவழியில் தொடர்ந்து போராடி வந்தனர் போராடியவர்களை தீவிரவாதிகள் என்றும் இந்திய குடிமகன்கள் இல்லை என்றும் ஆளும் பாஜக அரசு தரப்பில் இருந்து குற்றச்சாட்டப்பட்டது இந்த நிலையில் நேற்று நாட்டு மக்களுடன் உரையாற்றிய பிரதமர் மோடி விவசாயிகளின் நலனுக்காகவே மூன்று வேளாண் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன மூன்று வேளாண் சட்டங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் மிக விரிவான விவாதம் நடத்தப்பட்டிருக்கிறது மூன்று வேளாண் சட்டங்களின் நலன்களை விவசாயிகளின் ஒரு பகுதியினருக்கு எங்களால் புரிய வைக்க முடியவில்லை மூன்று வேளாண் சட்டங்களையும் பெற முடிவு செய்திருக்கிறோம் ஒரு வருடத்திற்கு மேலாக போராடி வரும் விவசாயிகள் தங்களின் போராட்டத்தை கைவிட வேண்டும் என கூறினார் வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறப்படும் என பிரதமர் அறிவித்ததால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அவர்கள் மட்டுமன்றி அரசியல் கட்சித் தலைவர்கள் திரையுலக பிரபலங்கள் என்று பல்வேறு தரப்பினர் தங்களது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் சர்ச்சை கருத்துக்களின் ராணி நடிகை கங்கனா ரணாவத் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டது குறித்து கருத்து தெரிவித்துள்ளார் அவரது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வெட்கக்கேடான முற்றிலும் நியாயமற்றது ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு மாற்றாக வீதிகளில் இருப்பவர்கள் சட்டங்களை ஏற்றத் தொடங்கியுள்ளனர் அப்படி இருக்கும் சூழலில் இதுவும் ஒரு ஜிகாதி தேசம்தான் இதை இப்படி விரும்பிய அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவரது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் இந்திரா காந்தியின் நூற்றி நான்காவது பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்த அவர் தேசத்தின் மனசாட்சி ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது லத்திதான் ஒரே தீர்வு சர்வாதிகாரம்தான் ஒரே தீர்மானம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மேடம் என குறிப்பிட்டுள்ளார் கங்கனாவின் இந்த கருத்து விவசாயிகளின் போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதாக உள்ளதாகவும் ஒரு நடிகைக்கு எங்கு விவசாயிகளின் வேதனை புரிய போகிறது என்று அவருக்கு எதிராக பலர் விமர்சித்து வருகின்றனர்